Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய டிஜிடெக் தமிழ் சேனல்ல ஒரு நம்ம சேர் ஒன்னு புதுசா வாங்கி இருக்கோம். இது பத்தி நான் வந்து வீடியோ போட போறேன். இதுல என்னடா YouTube டிப்ஸ் இருக்கு அப்படினு கேட்டிங்களா? இதுலயும் ஒரு குட்டி டிப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அதுவும் என்னன்னு சொல்றேன். இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட wedding anniversaryக்கு நானாவே என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வாங்கின gift. எனக்கு இது வேணும்னு கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்த gift தான். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த மாதிரி சேர் வாங்கணும் அப்படினு ஆசை இருந்துச்சு. ஆனா நம்ம பிரைஸ் எல்லாம் பாக்கும்போது 15000 10000க்கு மேல அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஆனால இது எதுக்காக மெயினானு பாத்தீங்கன்னா இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம இத வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து எடுக்கும்போது யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு பேக் பெயின் வந்து வரும். எனக்குமே அந்த பிரச்சனை வந்து உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உட்காரும்போது இந்த எது கம்ஃபர்டபுளாக இருந்த முதுகு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ யூடியூபராக இருந்தீங்க நீங்களும் அப்படின்னா உடனே இந்த சேர் வாங்குங்க அப்படின்னு கிடையாது. இதை விட இன்னுமே நமக்கு வந்து லோ பட்ஜெட்டில் கூட சிம்பிளாக வந்து பேக்குக்கு சப்போர்ட் கிடைக்கிறது மாதிரியான சேரில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்து நமக்கு வந்து முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து வீடியோஸ் எல்லாம் போட முடியும். அதான் இதில் சொன்ன ஒரு சின்ன யூடியூப் டிப்ஸு. இப்போ இந்த சேர் வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இது நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான், கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பையனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கினது. அலங்கார் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னு தனியாக கொடுக்குறாங்க. அங்கே போய் தான் பார்த்தோம். விலையை பார்த்துட்டு எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5700 800 சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணி 5200 ரூபாய்க்கு நமக்கு இந்த சேர் வந்து கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஹைட்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இன்னுமே இந்த கவர் கலட்டெல்லாம் கலட்டாமலே தான் நான் உட்காந்து பார்த்துட்டேன். இப்போ நான் இதை கலட்டிட்டு உட்காந்து காமிக்கிறேன் எப்படிங்கிறத பார்ப்போம். இது ஏன்னா ரொம்ப பேக்கில் நிற்கிறேன்னா சேர் வந்து கவர் ஆகணும் இல்லை, அதுக்காக தான் நான் வந்து பின்னாடி அப்படி போட்டு எடுக்கிறேன். பின்னாடி வந்து எனக்கு இது அன்பாக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரில. குரங்கு கையில் கொடுத்தா பூமாவில் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பண்ண தெரியல அன்பாக்ஸ் எப்படி பண்ணணும். நான் சும்மா சிசர் வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு வழியை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக உட்காந்து அதை பேப்பர்லாம் கிடைக்கிறது காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும்ல, அதனால் எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து இது வந்து எப்படி உட்காந்து பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள். உட்காந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேக் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. நமக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்துடும். அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக சுற்றிக்கலாம் வேணும் இடையே கொஞ்சம் ரிலாக்ஸ் அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. சுத்தணும் அவசியம் இல்லை, நம்ம வீடியோ போடுறதுக்கு நேராக உட்காந்து வீடியோ போட்டுக்கலாம். நிஜமாகவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக பந்தா பண்ணுறது அப்படின்னு இல்லை. நீங்கள் யூடியூபர்ஸ்னால் கட்டாயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பேக் பெயின் வர்றது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பேக் பெயின் வராமல் பாதுகாத்துக்கோங்க. வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணும்போது பேக் சப்போர்ட் இருக்கக்கூடிய சேரில் ஏதாவது அந்த மாதிரிப்பட்ட கம்ஃபர்டபுளான சேரில் உட்காந்து வீடியோ வந்து போட்டுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் டிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.